பாருங்கள், அதோட கண்டினியூவேஷன் போட்டிருக்கேன். இப்போது இது வந்து பர்ஷியா சிக்ஸ்த்து லெசன் அபியாஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் நம்ம இது ஏற்கனவே பார்த்தாச்சு, அதாவது நமுனைக்கே அனுஷார் பூரா கரோ, நீ கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முழுமைப்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கே அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழியா அங்கிரேஜியுமே அர்த்தளிக்கோ, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இதோட பொருள் எழுதுங்கள் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பௌதா அப்படின்னா பிளான்ட், செடி அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு, அந்த கார்டனில் என்ன இருந்ததுன்னு பார்க்கும்போது கொடுத்துருப்பாங்க. காவ் கிராமம், வில்லேஜ். நெக்ஸ்ட்டு ஆமுக்கா பேடு, மாமரம், மேங்கோ ட்ரீ. சுந்தர் அழகான, பியூட்டிஃபுல். அடுத்தது பாக் தோட்டம் அப்படின்னு, இது நம்ம ஈஸியாக மனப்படம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சித்திர தேகோவர் ஜவாபுதோ, படத்தை பார்த்து மேலும் அதோட பதில் கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எக்காக, இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு பிக்சர் கொடுத்து தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பிக்சரை பார்த்து நம்ம அதோடய நேம் எழுத போகிறோம் அவ்வளோதான். எக் ஆமுக்கா பேடுக, இது மாமரம் அப்படின்னு சொல்ல போகிறோம். எக்காக, அதாவது நம்மளோட இந்தியா மேப் கொடுத்து கேட்பாங்க. எஹ் பாரத்துக்கா மான் சித்திரஹ, உருவப்படம் அதுதான் சொல்லியிருக்காங்க, இந்தியாவினுடைய மேப்பு அப்படின்னு. எக்யாக, இது ஒரு ஃப்ளவரை கொடுத்து சொல்லும்போது எக் ஃபூலுஹ, இது ஃப்ளவர் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அடுத்தது விலோம் சப்தலிகோ, இதில் காவ் பார்த்திங்கன்னா கிராமம் நமக்கு தெரியும், அதுக்கு சஹர், சஹர்னா டவுன். நெக்ஸ்ட் சுந்தர் அழகான, அசுந்தர் அதாவது அழகற்ற அப்படின்னு சொல்லலாம், குரூப்புங்கிற ஒரு மீனிங்கும் இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு தான், இதில் வந்து விலோம் சப்தலிக்கே பார்க்குறது ரோமன் ஃபைக்கு போயிடலாம். அதில் பார்த்திங்கன்னா சஹி சப்த சொன்கர் வாக்கிய பூரா கரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது சரியான வார்த்தையை தேர்ந்தெடுக்க போகிறோம், அதை கேட்டு வாக்கியத்தை முழுமைப்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் சரியானதை எடுத்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். டான்ஸ் நாம் கணேஷஹ, அதாவது இப்போது மேரா மேரி அப்படின்னு வந்திருக்கு. நம்ம இங்கே என்ன கணேஷுங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது ஆண் பால். ஸோ அப்போ என்ன சொல்ல போகிறோம், மேரா அப்படின்னா நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண, மேரி சொல்லக்கூடாது, ஏன்னா அங்கே இருக்கிறது ஆண் பெயர். ஸோ நெக்ஸ்ட்டு எக்கிஸ்கி கிதாபு, ஏன் உஸ்கா உஸ்கி, இது வந்து கிதாபுங்கிறது ஃபெமிலின். ஸோ கிஸ்கி யாருடைய புத்தகம், கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. இப்போ கொஸ்டின் மார்க் வந்தால் இந்த வேர்டு எப்படி வரப்போகுது, கொஸ்டின் பேட்டர்னில் தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் வந்து என்ன எஹ் உஸ்கா கிதாபுஹேன்னு சொன்னால் இங்கே கொஸ்டின் மார்க் ஆகாது. ஸோ எஹ் கிஸ்கி கிதாபுஹே, இது யாருடைய புத்தகம் அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. உஸ்கா நாம் பரிமலாக, அவளுடைய பெயர் பரிமலாக அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது எஹ் பரத்துக்கா, சாரி எஹ் பாரத்துக்கா மான் சித்திரஹ, பாரத்துக்கா அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் உருவப்படம். அது வந்து நம்ம கா அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். மேரானாம் லலிதாக, என்னுடைய பெயர் லலிதா அப்படின்னு இதை முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜோடோ, எஹ் கிஸ்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் நம்ம இது வந்து நம்ம மிங்கிளாகி கண்ணம்னு இருக்கோம், நம்ம வந்து அதை கரெக்டாக எடுத்து எழுத போகிறோம், அது அதுக்கு நேராக அதை மேட்சிட்டு. கிதாபுஹ, இது யாருடைய புத்தகம். அடுத்தது பாரத், பகுத் விலாஸ் தேசிக, மிகவும் பெரிய நாடு இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. எஹ் ஸ்கூல் கா பாகுக, இது ஸ்கூலினுடைய தோட்டம். பாகுமே ஆமுக்கே பேடு அவர் ஃபுல்கே பௌதே ஹைம், மாமரங்கள் மற்றும் பூக்களின் செடிகள், அதாவது பூச்செடிகள் இருக்கின்றன. உஸ்கா கர் படாக, அவனுடைய வீடு பெரிதாக இருக்கிறது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா செவன்த் ரோமன், ஹிந்தி மே அனுவாது கரோ, ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறோம், இதில் இருக்கிற தமிழார் இங்கிலீஷில் இருக்கோம், நம்ம வந்து அதை ஹிந்தியில் மாட்ட போகிறோம். உன்னுடைய பெயர் என்ன, துமாரா நாம் கியாக, உன்னுடைய தும்ஹாரா நாம் கியாக அப்படின்னு சொல்ல போகிறோம். இது உன்னுடைய என்னுடைய புத்தகம், இதுங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், யஹ் என்னுடைய மேரி, என்ன புத்தகம் வந்து ஃபெமிலின், ஸோ மேரி. கிதாபு ஹ, புத்தகம்னா கிதாபு. அப்போ இங்கே வந்து யஹ்ங்கிறதுனால ஹையில் முடிச்சிருக்கீங்க. இவளுடைய பெயர் பரிமலா. இஸ்கா அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், நாம்ங்கிறதுக்கு பெயருங்கிறதுக்கு நாம், பரிமலா ஹ, இஸ்கா உஸ்கா வந்து ஹ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.